அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் நிறைய விஷயங்கள் பற்றி நான் பேசணும். இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய நிலைமையில் முதல்வன் படத்தை நாங்கள் நேரடியாக பார்க்க போகிற ஒரு ஃபீல் ஒன்று எங்களுக்கு வருது. அதுக்கிடையில் எனது சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கு நான் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சிருங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், நிறைய சம்திங் கதை இதுன்னு சரி நமக்கு வாரது, அதாவது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறது பல பக்கத்தில் நடக்குது. அது நடந்தாலும் அதையும் நாங்கள் தாண்டி கொண்டு அதையும் கடந்து கொண்டு நாங்கள் உங்கள்கிட்ட செய்திகளை கூட சார்த்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைய நிலைமையில் இலங்கை பொறுத்தவரை மட்டும் இலங்கை வந்து இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தினதும் ஒரு பார்வைக்குட்பட்ட ஒரு விடயமாக இலங்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் இடம்பெற்ற வாகனங்கள், அதாவது 870 மேற்பட்ட வாகனங்கள் எங்களோட கோல் ஃபேஸில் கொண்டு அநாதரவாக நிற்பாட்டப்பட்ட நிலைகள், அதற்குரிய ஃபியூல், அதுக்குரிய எல்லாமே வேஸ்ட்டாக பயன்படுத்தப்பட்டு கோடிக்கணக்கில் வந்து ஒவ்வொரு அமைச்சின் கீழும் கோடிக்கணக்கில் வந்து ரூபாய்கள், இலங்கை ரூபாய்கள் கோடிக்கணக்கில் வந்து வேஸ்ட் ஆகப்பட்ட நிலைமையை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் ஓய்வூதியம் சம்பந்தமாக இப்பொழுது ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கின்றது. அந்த சர்ச்சை எந்த அளவுக்கு சொன்னால், ஜனாதிபதிக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஜனாதிபதிக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு சொன்னால், நாங்கள் நினச்சி பார்க்க இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. விளையாட்டு தானே, அதாவது ஒரு ஜனாதிபதிக்கு அவர் விரும்புகிற இடத்தில் அவருக்குரிய வீடு அரசாங்கம் கொடுக்க வேண்டும், அல்லது அந்த வீட்டுக்கு பகரமாக, அந்த வீடு தேவையில்லை என்றால் அதுக்கு பகரமாக அவர் எடுக்கின்ற பென்ஷனை 3 மடங்காக்கி அவருக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அவர் செக்ரட்டரி, அதாவது பர்சனல் செக்ரட்டரி, அதே மாதிரி அவருக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படியான விடயங்களில் வந்து கோடிக்கணக்கில் ரூபாய்கள், இலங்கை நாணயங்கள், இலங்கை ரூபாய்கள் வீணடிப்பு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அதே போன்று வாகனங்கள், அவர்களுக்கு வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி நிறைய பணங்கள் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் அவருடைய மனைவிமார்கள், அது அவர்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்து இவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் சொல்ல போனால், ஆர் பிரேமதாஸ், அதாவது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களின் மனைவி, அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தாயார் அவர்கள், அதேபோன்று சந்திரிகா பண்டாரநாயக் குமார்துங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள், அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள், அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள், கோட்டாபய அவர்கள் என்று இவ்வளவு பேரும் சேர்ந்து போன வருடங்கள் மாத்திரம் 270 மில்லியன் ரூபாய்களை மோசடி செய்திருக்கிறார். மோசடின்னா வீண் விரயம் செய்திருக்கிறார்கள். என்ன இது? இந்த அதாவது நீ பார்த்தீங்களா, நான் யோசிக்காத இன்ஸ்டிடியூஷன், யோசிக்காத விஷயங்களுக்குள்ளால் எல்லாம் தகவல் காசு எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு வேண்டாம், அவ்வளவு காசை வந்து எப்படி எடுக்கிறோமோ அப்படி நடத்திருக்காங்க. சரி, இப்போ வந்து என்னென்னா, ஒரு சட்டமாக்கப்படுகின்றது, ஜனாதிபதி எங்களுடைய புதிய ஜனாதிபதி, அதாவது முதல்வன் ஸ்டைலில் இப்போ பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லாத்தையும் தடை செஞ்சுக்கிருக்காங்க. அதாவது ஒரு பாருங்கள், ஒரு மாகாண சபை உறுப்பினருக்கு என்ன, அதே போன்று மாகாண சபை மந்திரிக்கு, அதாவது மந்திரினு சொன்னால் இவருக்கு அமைச்சருக்கு, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு, பாராளுமன்ற அமைச்சருக்குன்னு சொல்லி வாகன கோட்டாக்களுக்கு கோடிக்கணக்கு, அந்த வாகன கோட்டாக்கள் வந்து கோடிக்கணக்கில் வரும், அந்த கோட்டாக்களை ஜனாதிபதி தடை செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். அதேபோன்று அவங்களுக்குரிய பாதுகாப்புகள், வீணான பாதுகாப்புகளை வந்து எடுக்கிறது. அதாவது போலீஸ் வந்து மக்களுக்காக தான், மக்களின் பாதுகாப்புக்காக தான் போலீஸ் பிரிவு இருக்கிறாங்க. அப்போ மக்கள பாதுகாப்புக்குள்ள இவங்களும் வருவாங்களே தவிர, இவங்களுக்கு அந்த பிரத்யேகமாக பாதுகாப்பு இல்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமைச்சருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏதாவது விசேடமாக பாதுகாப்பு தேவை, அதாவது உயிர் அச்சுறுத்தல்கள் ஏதாவது இருந்தால் அவருக்கு விசேடமாக பாதுகாப்பு தேவைங்கிற பட்சத்தில் மாத்திரம் வந்து குறிப்பிட்ட போலீஸ் பிரிவினர் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமே தவிர, எல்லாருக்கும் வந்து விசேடமாக என்னது 50-100 போலீஸை வந்து கொடுக்கலாது. அதே போன்று அவங்க ஒரு இடத்துக்கு பயணத்துக்கு போகிறாங்க, ஒரு மீட்டிங் போகிறாங்க, அல்லது ஒரு ஏதோ ஒரு விடயத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு கூட இந்த சைலண்ட் வெஜ் வாகனம் மாதிரி, ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி 10-20 வாகனங்கள் கூட, 3-10 போகிறது, 10-20 போகிறது அப்படின்னு சொல்லியெல்லாம் போக இல்லாது. அவங்கள வாகனம் அவங்களுக்கு கூட 1-2 போக இல்லாமல் தவிர, மேலதிகமான வாகனங்கள் எல்லாம் போக இல்லாது. போகலாதுன்னு சொன்னால் அரசாங்க வாகனத்துக்களை பயன்படுத்த முடியாது, அதை நம்ம வந்து ரத்து செய்கிறது. இப்படியான விஷயங்கள் நிறைய விடங்களை எங்களை ஜனாதிபதி அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு பிரத்யேகமாக வீடு கொடுக்க முடியாது, பிரத்யேகமாக அவர்களுக்கு பெரிய பெரிய பங்களாக்கெல்லாம் கொடுத்து அவங்க அந்த பங்களாக்கெல்லாம் அவங்க வாழ வேண்டிய தேவையும் இல்லை, அவங்களுக்கு அதுக்கு ரெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறான விடயங்களை எல்லாம் வைத்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அழகான ஒரு சட்டத்தை, அழகான ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி, அதனூடாக உலக நாடுகள் எங்களுடைய இலங்கையினை ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வர, நல்ல நிலைமையில் பார்க்கக்கூடிய மாதிரி, திரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வருவதற்கு இருக்கிறாங்க. அதே போன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீசா பெறுவதில் பல சிக்கல்கள் இருந்தது, வீசா பெறுவதில் பெரிய ஒரு போலின் இருந்தது. இப்போ அந்த போலினை வந்து இல்லாமலுக்காக்கி இவிசாக்களை பெறக்கூடிய மாதிரி இலகுவாக ஆக்கியிருக்கின்றார்கள். அப்போ இந்த இவிசாக்களை பெறுவதில் வந்து பெரிய பாரிய சிக்கல் இருந்ததால், இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் பல இடர்களை, பல இன்னல்களை எதிர்நோக்கினாங்க. அதற்காகவே
சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதை கணிசமான அளவு குறைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது இந்த இவிசா அறிமுகமானதுக்கு பிறகு இந்த போர்டு நிலவலுக்காக இருக்கின்றது. அதேபோன்று வெளிநாட்டவர்களின் அதாவது சுற்றுலா பயணிகளின் வருகைக்கும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இலங்கை அரசு இருக்கின்றது. எனவே சுற்றுலா பயணிகள் அடிக்கடி அதிகமாக வரக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து செய்திருக்கிறாங்க. அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இதை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விளக்கத்திலையும் வந்து கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அள்ளியிருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளும் கடந்த ஜனாதிபதிகளும் வந்து கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அள்ளி எடுத்திருக்காங்க. இது இவ்வளவும் வந்து மக்களை தலையில் விடிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள், அதாவது அவங்க செலவழிக்கிறதுனா அங்கே காசு கொடுத்துருக்கேன், மக்கள் கொடுத்துருக்கேன் காசு. ஒரு தேங்காயில், ஒரு நெருப்புப்பட்டியில், என்ன ஒரு ஒரு கிலோ இறைச்சியில், ஒரு கிலோ மீனில், ஒரு கிலோ குச்சிக்க வெங்காயத்தில், இதிலெல்லாம் நாங்கள் வரி கட்டியிருக்கேன். அப்போ இந்த காசில் எடுத்தாங்க சொகுசாக வாழ்ந்துருக்காங்க. எந்த அதாவது மேக்சிமம் சொகுசு வாழ்க்கை. இதெல்லாம் வந்து எவ்வளோ அநியாயமான விஷயம். இலங்கை சின்ன ஒரு நாடு, ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ வளம் இருக்கிறது. இந்த வளத்தை நான் பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டை வளப்படுத்தாத அரசியல்வாதிகள் இருந்து கொண்டு இந்த நாட்டை வந்து சூறையாடி உறிஞ்சி குடிச்சிருக்காங்க. இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, அதாவது சம்மந்தப்பட்ட சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு இந்த விடயங்களை வந்து தடை செய்து மக்கள் பயன்பாட்டுக்காக மக்களுடைய பொருளாதார சுமையை குறைப்பதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் உன்னிப்பாக முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மிக முக்கியமான விடயத்தை நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், அதாவது முதலாவது அலை ஒன்று இருந்தது. அதாவது முதலாவது இந்த போன ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் இடம்பெற்ற அலை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த சஜித் பிரேமதாசரையும் இவருக்கு எதிராக இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்களையும் வந்து இவர்கள் இருவர் தான் போட்டியாளர்கள், அருண்குமார் திசாநாயக் வந்து ஒரு போட்டியாளர் அல்ல என்ற நிலைமையில் அவங்க கதைச்சிக்கிருந்தாலும் பெரிய ஒரு அலை இருந்தது. அருண்குமார் திசாநாயக் அவர்களுக்கு பெரிய ஒரு அலை இருந்தது. இப்போது அந்த அலை வந்து இரண்டாவது சுனாமி அலையாக மாறி நாடு பூராகவும் பரவி நாடு பூராகவும் இளைஞர்கள் முதல் இளைஞர்களை தான் கூறியிருந்தார்கள். இப்பொழுது இளைஞர்கள், வாலிபர்கள், அதேபோன்று இளம் வயதினையுடையவர்கள், வயோதிபர்கள் என்று எல்லாருமே நாட்டின் மக்கள் அனைவருமே என்பிபியின் பக்கம், அதாவது அருண்குமார் திசாநாயக் அவர்களின் பக்கம், தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் திரும்பி இப்பொழுது நாடு பூராகவுமே ரசிக்கக்கூடிய வகையில் சிவப்பு நிறமாக அழகான நிறமாக மாறியிருக்கின்றது. அப்போ இப்படி ஒரு நிலைமையில் வந்து இலங்கையை சிறந்த அளவில் கட்டியெழுப்பக்கூடிய ஜனாதிபதியாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எங்களுடைய நாடு வந்து பொதுவாக ஒரு வேர்டில் நாங்கள் சொல்ல போனால் எங்கள் நாடு வந்து ஏழை நாடு இல்லை, பணக்கார நாடு. சிங்கப்பூராக குறுகிய காலத்தில் ஆக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் நாடு ஒரு பணக்கார நாடு. இந்த பணக்கார நாட்டை எங்களோட இந்த நாட்டை வந்து சூறையாடி குடித்தவர்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இப்போ இனவாத அரசியலுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இப்போ எப்படின்னா தமிழ் அரசு கட்சி, முஸ்லீம் காங்கிரஸ், அப்படி அந்த இனவாத கட்சிகளின் அடிப்படையில் மக்கள், அதாவது முஸ்லீம் மக்களை அடிப்படையாக வைத்து உருவாகின கட்சிகள், இல்லை தமிழ் மக்களை அடிப்படையாக வைத்து உருவான கட்சிகள், சிங்கள மக்களை அடிப்படையாக வைத்து உருவான கட்சிகள், இப்படி இனவாத கட்சிகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு இப்பொழுது அரசு துணிந்திருக்கின்றது. அதாவது மக்கள் வந்து அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மக்களும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முழு நாடும் அனுரவின் பக்கம் திரும்பி ஒரு பொதுவான அரசின் கீழே வாழக்கூடிய அளவுக்கு மக்கள் துணிந்திருக்கின்றார்கள். இனி வருகின்ற காலங்களில் அனைத்துமே சீராக சிறப்பாக இடம்பெறும். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் டூ தேர்ட் மெஜாரிட்டியை பாராளுமன்றத்தில் அருண்குமார் திசாநாயக் அவர்களை, ஜனாதிபதி தோழர் அருண்குமார் திசாநாயக் அவர்கள் பெறக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதோடு இப்போ இந்த இனவாத அரசியல் கட்சிகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை போகுது சொன்னால், நாங்கள் இப்படி இருக்கிறதால அதாவது மக்கள் வந்து இன்றைக்கு ஜேவிபியின் பக்கம் அல்லது தேசிய எம்பிபியின் பக்கம் வந்து திரும்பி இருக்கின்றது. இந்த ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து மக்களை எங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு விஷயத்தை வந்து ரிஷாத் பதீதீன் அவர்கள் அவருடைய தொலைக்காட்சியில் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், கல்முனையில் இருக்கின்ற ஹரிசையும் அதேபோன்று பைசால் காசிமையும் விடுத்து அவர்களை விரட்டி அடித்து விட்டு ஹக்கீம் அர்வாராக இருந்தால் நாங்கள் அவருடன் ஒன்று சேர்ந்து கூட்டாக நாங்கள் இணைந்து மக்களிடம் அரசியலை கொண்டு சேர்த்து மக்களிடம் இருந்து நாங்கள் வாக்கு பெறக்கூடிய நிலைமை காணப்படும். நிலைமைக்கு நாங்கள் வருவோம், நாங்கள் அதுக்கு துணிந்திருக்கிறோம் என்கிறவருடைய இதுக்கு கூறியிருக்கின்றார். அதாவது ஹரிஸ் எம்பியும் பைசால் காசிம் எம்பியும் வந்து இவர்கள் தான் இந்த கட்சிகளையும் இந்த ஊர்வாதங்களையும் இந்த பிரதேசவாதங்களையும் உருவாக்கி மக்களை வந்து ஒரு நிலையிலிருந்து மாற்றக்கூடிய அளவுக்கு இவர்கள் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களின் பக்கம் இருந்து மக்களை திசை திருப்பக்கூடியவர்களாக இவர்கள் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை பொருத்தமான கட்சிக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. இவர்களை விடுத்து வருவாராக இருந்தால், ஹக்கீம் அவர்கள் வருவாராக இருந்தால் நாங்கள் இணைந்து நாங்கள் தேர்தலில் குதிப்போம். சில மாவட்டங்களில் முஸ்லீம் காங்கிரஸின் சின்னத்திலும், சில மாவட்டங்களில் மக்கள் காங்கிரஸ், அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் சின்னத்திலும் நாங்கள் வாக்கு கேட்கக்கூடிய தேர்தலை நிற்கக்கூடிய நாங்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்கிற விடயத்தை கூறுகின்றார். நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், நீங்கள் இதுவரையில் நின்று கிழிச்சது என்ன என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பொதுமக்கள் சார்பாக, பொதுமக்களை தங்கிருக்காங்க
கிழிச்சது என்னன்னு சொல்லி கேட்டால் சுகுசார வாழ்க்கை வாழ்ந்திருக்கீர், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கீர், சொத்து சேர்த்திருக்கீர், நல்லபடியான சொத்து நிறைய சேர்த்திருக்கீர். எனவே நீங்கள் வந்து டிசைட் பண்ண தேவையில்லை, மக்களிடம் எப்படி வாக்குகளை பெறலாமே நீங்கள் பிளான் பண்ண தேவையில்லை. மக்கள் பிளான் பண்ணிடுறாங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்கிற விடயத்தில் மக்கள் இப்போ தெளிவாக இருக்கின்றார்கள். எல்லா மாவட்டங்களிலும் கேசிஐக்கு முன்னணியின் வேட்பாளர் இறங்குவார், வேட்பாளர்கள் இறங்குவார்கள், அவர்கள் அமோக வெற்றியிட்டுவார்கள். நாடாளுமன்றத்தை, பாராளுமன்றத்தை கேசிஐக்கு முன்னணியின் தலைவர் அருண்குமார் திசாநாயக் அவர்கள் கைப்பற்றுவார்கள். எந்த விதமான சந்தேகமும் மக்களுக்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வந்து பொது நிகழ்வு, பாடசாலையின் பொது நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டமும் வந்து இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் என்னென்னா ஓடி போய் ஒரு ஒரு எங்களுடைய மாவட்டத்தில் அல்லது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல்வாதியை எங்களுடைய பாடசாலை நிகழ்வுகளுக்கு பிரதம அதிதியாக அழைப்பது, என்னது அழைக்கணும்னு சொல்லி கேட்டாக்கா அவர் ஏதாவது கட்டடத்தை தருவார், அதை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து தருவார், ஏதாவது ஒரு கிரவுண்டுக்கோ அல்லது பாடசாலைக்கோ ஏதோ ஒரு வகையில் அவர் ஹெல்ப் பண்ணுவார் என்கிற வகையில் வந்து அவரை கூட்டிகிட்டு வருது. அவர் அப்படியான விஷயங்களை செய்ய நம்ம எத்தனைக்குள்ளதான் இங்கே ஊழல் வெளிப்படுகிறது. ஊழல் வந்து செய்கிறதுக்கு முனைப்புகள், அதாவது ஊழல் செய்யக்கூடிய வழிவகைகள் உருவாகிறது. ஒரு கட்டடத்தை கொண்டு வந்தால் அந்த கட்டடத்தினூடாக அவர் என்ன செய்வார், ஆட்டை போடுகிறது. என்ன ஒரு ஒரு அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அந்த அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட செக்ரட்டரி, அந்த டிஎஸ் ஆஃபீஸ், அதில் இருக்கின்ற பிளானிங் டிரெக்டர், பிளானிங்கில் இருக்கிறார்கள் அவ்வளோ பேருமே, பிளானிங் டைரக்டர், என்ன அசிஸ்டன்ட், எல்லாருமே இதில் வந்து என்ன செய்வாங்க, எடுத்துக்கு ஒரு தொகை வந்து பாடசாலைக்கு வந்து சேரும் விளையாண்டுதானே. அப்போ பாடசாலை வந்து பொது நிகழ்வுகளுக்கு இந்த அமைச்சர்களையோ அல்லது அரசியல்வாதிகளையோ அழைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விடயமும் சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பாடசாலையில் பொது நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது, அதாவது சிறுவர் தினம், என்ன ஆசிரியர் தினம், என்ன அப்படியான தினங்களுக்கு, என அதாவது பொது நிகழ்வுகளுக்கு, அதேபோன்று என்னது தமிழ் தினம், இப்படியான நிகழ்வுகளுக்கு நாங்கள் என்ன செய்யறது, மாணவர்கள்டிருந்து அல்லது மாணவர்களின் பெற்றார்களிடந்து நாங்கள் பணம் வசூலிக்கிறது, அல்லது பொதுமக்களிடந்து கடை கடையாக மாணவர்களை அனுப்பி அவர்களிடந்து பணம் வசூலிக்க இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்கிற விடயத்தையும் ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை செய்தால் அது சட்டப்படி குற்றம், அதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும். அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அதிபர் உட்பட அது சம்மந்தப்பட்டவர்கள் அனைவரும் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்கிற விடயத்தில் வந்து அரசு கவனமாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் வந்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், செயலாளர்கள் உட்பட அனைவருக்கும் கடிதங்கள் சென்றிருக்கின்றது. அதனூடாக பாடசாலைகள் ஒவ்வொன்றுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்கிற விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக விளையம் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், பாடசாலையில் மாணவர்களுக்குரிய மதிய உணவு, இந்த விடயத்தில் கடும் கவனம் அறிங்க. இது அவருக்கு விஷயம் நடந்துச்சு செத்தே இல்லைங்க, அதாவது ஒரு முட்டையின் விலை இப்பொழுது 28 ரூபா அல்லது 30 ரூபாவுக்கு உட்பட்டதாக விற்பனை செய்யப்பட வேண்டும் என்கிறது சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வந்து ஒரு மாணவனுக்கு கொடுக்கிற 110 ரூபா என்கிற அந்த மதிய உணவு திட்டத்தில் வந்து ஒரு முட்டையின் விலை 30 ரூபாவாகத்தான் அங்கே கணிக்கப்படும். அப்போ 30 ரூபா முட்டையோடு சேர்த்து 80 ரூபாக்குரிய வேறு ஏதாவது உணவு, சோறோ அதோட அந்த சோறோ இருக்கலாம், அதோடு சேர்த்து நெத்தரிக்கருவாடு, என்ன மரக்கறிகள் அல்லது இறைச்சி மீன் வகைகள், ஏதாவது ஏதோ ஒரு வகையில், அதாவது இறைச்சி மீனை வந்து முட்டையோட கொடுக்கலாது, கருவாடு அல்லது அதோடு சேர்த்து பருப்புக்கறி, அதோடு சேர்த்து மரக்கறி, இப்படியான விஷயங்களை வச்சு அதோடு அதை 30 ரூபாவோட சேர்த்து 80 ரூபாக்குரிய அந்த 110 ரூபா உணவை வந்து சுகாதாரமான முறையிலும் சத்தான உணவாகவும் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பதோடு இந்த விடயங்களை சரியான முறையில் கற்று பழகிக்கொள்ள வேண்டும். அதோடு விலை குறைக்கப்பட்ட விடயங்களில் விலை குறைத்து நீங்கள் சரியான முறையில் மாணவர்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி கூறுகின்றோம். இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணினால் பாடசாலை அதிபர்களோ அல்லது பாடசாலையில் இருக்கின்ற அந்த மதிய உணவு கொடுக்கின்றவர்களோ அதோடு சம்பந்தப்பட்டவர்களோ யாராவது தில்லுமுள்ளு பண்ணினால் நாங்கள் வந்து நேரடியாக போட்டு கொடுத்துட்டுருவோம். அதுக்கு பிறகு வார பிரச்சனை நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. ஏன்னா மாணவர்களுக்குரியது மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும். அதே போன்று பாடசாலையின் கீர்த்தியை, பாடசாலையின் பெயரை வந்து அவகீர்த்தி ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் முழு வகையிலையும் பொறுப்பு என்கிற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று இந்த காஞ்சன விஜயசேகர் என்கிற முன்னாள் மின்வாலி எரிசக்தி அமைச்சர், இவர் வந்து பெரிய கலகாலச்சிக்கிறார். இந்த அளவுக்கு சொன்னால் ஜனாதிபதி வந்து இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மனிதர்களை கவரக்கூடிய விடயமாக இருக்கின்றது, அதாவது மக்களை கவரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் வந்து இப்போ ஜனாதிபதியால் கூறப்பட்ட விடயம் ஒன்று, உண்மையாகவே பெட்ரோல் விலையை வந்து நீங்கள் டீசல் விலையை வந்து நீங்கள் மிகவும் உயர்த்தி வைத்திருக்கின்றீர்கள். இதில் வந்து மக்கள் பெரிய சிரமத்துக்கு உட்படுகிறார்கள். எந்த அளவுக்குண்டா பெட்ரோல் விலையை டீசல் விலையை நீங்கள் கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஏனைய பொருட்களின் விலைகள், போக்குவரத்துக்குரிய அந்த கொடுமதிகள், வெகுமதிகள் எல்லாமே வந்து கூடுது. ஏன்னா அப்போ மக்கள் வந்து பொருளாதார பிரச்சனைக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்படுகிறார்கள். ஒரு அதாவது இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு சாமம் வரணும், தம்புள்ள மார்க்கெட்டு போய் சாமான் எடுத்து வரணும், அப்போ டீசல் அடிக்கிறது உதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறான்னு அல்லது 20,000 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறான்னா அந்த டீசல் அவ்வளோ வந்து அவர் கொண்டு வருகிற பொருட்களில் என்ன செய்யப்படும், அங்கே வந்து திணிக்கப்படுகிறது. அதாவது அந்த 20,000 ரூபாவோட சேர்த்து தான் இந்த பொருட்களின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அதோடு சேர்த்து அவர் லாபமும் சேர்த்து தான் இங்கே வரப்போகுது. அப்போ அந்த காசை ஆறுகிட்ட போகுதுன்ற விற்பனை வாங்குகின்ற கொள்வரவு செலுத்தி செய்கின்ற அந்த நுகர்வோரிடம் இந்த
சுமை வந்து இறங்குகின்றது. ஆகவே இப்படியான நிலைமைகளில் நீங்கள் அரசியல், அதாவது மக்களை பற்றி எந்த சிந்தனையும் சிந்திக்கிறதில்லை, 100 வீதத்தை 80 வீதத்தால் கூட்டி 100 வீதத்தால் கூட்டி 140 வீதத்தால் கூட்டக்கூடிய, அதாவது இந்த 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 என்னத்தை மின் கட்டணத்தை கூட்டி போட்டு நீங்கள் இன்றைக்கு பெரிய கலாஜிகள் காஞ்சன விஜயசேகர், நீங்கள் என்னென்னா அதாவது அடித்து மக்களை துன்பப்படுத்தி, அதாவது போராட்டத்துக்கு இறங்கினா அவர்களை என்னது அடித்து, அவர்களை அநியாயப்படுத்தி, அவர்களை துன்புறுத்தி, அவர்களை ஜெயிலில் தள்ளுறது. இப்படியான அடக்குமுறைக்குள் மக்களை வைத்துக்கொண்டு உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் விலையை கூட்டி என்ன மக்களின் தலையில் வந்து பொருளாதார சுமை ஏற்றிவிட்டு நீங்கள் சொகுசாக வாழ்ந்துவிட்டு இப்பொழுது நீங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தேவையான அவதூறுகளை கற்பிக்க அல்லது அவதூறுகளை கூறுவதற்கு முனைகின்றீர்கள். நீங்களாம் செய்தது வந்து மகாமட்டமான செயல்கள், மகாமட்டமான செயல்கள், மக்களுடைய பணத்தை உறிஞ்சி குடித்தவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் கதைக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஒரு நாள் வரும், அந்த நாளைக்கு உங்களில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஏதோ ஒரு குற்றச்செயல், அது ஏதோ ஒரு ஊழல் உங்கள் பேர் இருக்கும், சிக்கிறேன் செத்தேன் அவனே. ஆகவே நீங்கள் கதைக்கிறதுக்கு தகுதி இல்லை. காஞ்சன விஜயசேகர் அவர்கள் போத்திக்கிறோம் என்ற விடத்தை நாங்கள் கூறிக்கொள்வதோடு அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூறிக்கொள்ள வேண்டும். என்னென்னா இப்போ 870 வாகனம், அதாவது 800-க்கும் அதிகமான வாகனங்கள் இங்கே வந்து கொண்டாந்து போட்டோ போட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இது தவிர ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து மாயமாக இருக்கிறது, அதாவது காணாமல் போயிருக்கின்றது, எங்கே என்று எங்கே என்று தெரியாத அளவுக்கு மாயமாக மறைந்திருக்கின்றது. எப்படி அது மாயமாக மறையும் என்று பார்த்தா என்ன செஞ்சானே தெரியாது, இந்த பயன்படுத்தி என்ன செஞ்சானே தெரியாது. இதில் வந்து சுகாதார அமைச்சுக்குள்ள இந்த அதிகமான வாகனங்கள் தான் ஆட்டை போட்டு எந்த அளவுக்கு அது பாசு கொடுத்தாங்களோ தெரியல நமக்கு. அப்போ இவ்வாறான, அதாவது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான அரசு வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவ்வாறு காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் WBC விக்ரமரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து அமைச்சுக்களின் முன்னாள் செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காலிமுகத்திலிருந்து நிறுத்தப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து மிஸ்ஸிங், ஒரு அது எப்படி மிஸ் ஆகுது என்று விழுங்க, அதாவது 1100 வாகனம் போன பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான வாகனங்களை வந்து ஆட்டை, இது வந்து ஒரு வாகனம் நீங்கள் நினைக்க மாதிரி ஒரு வாகனம் 5 லட்சம் 10 லட்சம் கணக்கு இல்லை, கோடிக்கணக்கான கணக்கு. ஒரு வாகனத்தின் கணக்கீடு வந்து கோடிக்கணக்கில் வரும். ஒரு வாகனம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அல்லது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் நகரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வாகனம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓடணும் பண்ண எத்தனை லிட்டர் பெட்ரோல் செய்ய வேண்டிய பாருங்கள். அப்போ அது அவ்வளோ வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக போகுது யாருக்கு, இந்த இது சம்மந்தப்பட்டவர்களுக்கு, இந்த நிறுவன இன்ஸ்டிடியூஷனில் உள்ளாக்களுக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபியூலும் வந்து ஃப்ரீயாக போகுது, யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து யார் பணம், உமா அப்போ இந்த வினல அப்பர் விட்டு சொத்தை, இதெல்லாம் மக்களில் வரி பணம், மக்களில் பணம், மக்களில் தலையில் வாங்கின கடன், இதுகளில் தான் இந்த இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கின்றது. எனவே இந்த ஊழல்கள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் முன்னால் இந்த ஊழல்களை செய்தவர்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டு மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்கள் இந்த சிட்டிசன் படத்தில் சொல்கிற மாதிரி முதல் இவர்களுக்கு அந்த பிரஜா உரிமையை பறிக்கணும், பறித்து நாட்டுக்குள்ளே அனாதையாக அலைய விடணும். இந்த நாட்டுக்குமே அனுப்பப்படாது, நாட்டு விசாக்கள் பாஸ்போர்ட்லாம் பறிக்கப்பட்டு விசாக்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு வெளிநாடுகளுக்கும் செல்ல முடியாமல் நாட்டுக்குள்ளும் வாழ முடியாத ஒரு நிலையிலே இவர்கள் ஆக்கணும். நாட்டை வந்து அப்படி சூறையாடி குடிச்சு போட்டாங்க என்று கூறி மக்கள் இந்த விடயங்களில் கவனமாக இருந்து உங்களுக்கு முன்னுக்கு ஏதாவது தப்பு நடந்தால் அது சம்பந்தமாக ஜனாதிபதி நேரடி அறிவிங்க, நீங்கள் எவர்கிட்ட சொல்ல தேவையில்லை. போலீஸில் கிரிசில அங்கேயும் ஜனா போய் சொல்ல தேவை, போலீஸில் எல்லாத்திலையும் நடக்குது, எல்லாம் எல்லாரும் மறப்பானுங்கள், நீங்கள் அங்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் நேரடியாக ஜனாதிபதிக்கு அறிவிங்க, ஜனாதிபதி மாறா போலீஸுக்கு அறிவிப்பாங்க, விளையாட்டு தானே. இப்போ நம்ம போலீஸுக்காரங்க தேவையில்லை, நீங்கள் நேரடியாக வந்து ஜனாதிபதிக்கு அறிவிங்க, அவங்க வந்து போலீஸ்கிட்ட அறிவிச்சு இதை செய்யுங்க பாப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்க செய்வாங்க, விளையாட்டு தானே. என்ன நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம் ஏனைய விடயங்களில், இந்த அரசியலில் நடக்கின்ற எமது அமர்குமார் திசாநாயக்க தோழர் அவர்கள், எமது நாட்டின் தலைவர் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ணணும், மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இப்பொழுது 90 வீதம் 90 வீதம் ஆகிவிட்டது, இனி வருகிற காலங்களில் 100 வீதம் நாட்டு மக்கள் அனுர்குமார் திசாநாயக் அவருடன் இணைந்து அவருடன் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.